தர்ம காரியம் செய்ய செய்ய நமக்கு நன்மை கிடைக்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக அவர் ஆட்சி கொண்டே செல்வத்தை பெற்றோம், அவர் ஆட்சி கொண்டே தொண்டர்கள் வந்து குமிந்திருக்கிறார்கள், அவர் ஆட்சி கொண்டே நல்ல காரியம் செய்கிறோம். நல்ல காரியம் எந்த அளவுக்கு நடக்குதோ, அறப்பணியில் அறப்பணி செய்ய செய்ய தர்ம காரியம் செய்ய செய்ய எல்லா நன்மை உண்டாகும். நீங்களும் நாட்கள் வீணாக்க கூடாது. நாட்களை வீணாக்குவது குற்றமாக கருத வேண்டும். ஐயோ, இன்று ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செய்யலையே, என்ன செய்யும்? இந்த அஞ்சு நிமிஷமாவது தியானம் செய்யாம கடைசி நேரத்தை என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன செய்யறோம்? காலையில ஒரு அப்பருக்கு இந்த நாளை குற்றமாக கருதுவதே சிறந்த புண்ணியம்னா, என்ன பொதுக்கு ஒன்றுமே செய்யலையே, ஒரு அன்னதானம் செய்யலையே, ஒரு நூல் படிக்கலையே, திருக்குறள் படிக்கலையே, பெரியவங்க நூலை படிக்கலையே, இன்னைக்கு வீண் போது கழிச்சிட்டுமே, நம்ம என்ன பெரிய பாவம் செஞ்சோம் அப்படி உணர்வு வரும். எப்போ உணர்வு வரும்? பெரியவங்க ஆயுசு இல்லாட்டி இந்த உணர்வே வராது. அப்படியே மிதந்துட்டு கிடப்பான், துன்பம் வந்தால் டொப்புனிக்கிற வந்துடுவான். இப்படி தான் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. நாம் எல்லாம் இனிமேல் காலம் நல்ல காலம் வந்துடுச்சு. இது மாதிரி குஜராத்தில் நடந்தது ரொம்ப கொடுமை. அது பாவம் சிந்திக்கவே முடியல. அவர்களுக்கு இனிமேல் அந்த பகுதியில் நல்லபடி சுவீச்சமாக இருக்கணும், அந்த மக்கள் நல்லபடன் வாழணும். எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரொம்ப விபத்து உள்ளாகி இருக்காங்க, கைகம் புரிந்து கால் புரிந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்லபடி அவர்கள் குணமடைய வேண்டும். அந்த பகுதியில் மீண்டும் இயற்கை எண்ணெய் அருள் செய்து அந்த மக்கள்லாம் நல்லபடி வாழ வேண்டும் சொல்லி நீங்களும் அந்த மக்களுக்காக வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய தலைவன் ஜீவகாரணி உள்ளவன், மிக பெரிய கருணை உள்ளவன். என்ன வேணும்னு கேட்பான். அந்த மக்கள் குஜராத்து மக்கள் ரொம்ப நலிந்து கிடக்கிறார் ஐயா, அடிபட்டு கை கால் முறிந்து காலையில் கிடக்கிறார்கள். நீ அருள் செய்யு கேட்டா நல்ல பிள்ளைப்பா, இவ்வளவு கருணை, அங்கே அடிபட்டவனுக்கு இங்கே நீ கேட்குற, நீ நல்லா அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆட்சி இருப்பாங்க. பெரியவங்க ஆட்சி கேட்டு எல்லாம் அவங்க மாதிரி இனிமேலாவது இந்தியாவில் நிலநடுக்கம் வராமல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.